ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு, கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு, துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6 துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15 கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார், அவர் இந்த மாதம் 16 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25 சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார், சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் 16 அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு போகிறார். எப்பயுமே 6 இடம் என்பது வெற்றியை சொல்லக்கூடிய இடம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமீஸை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக பெரிய லெவலில் ஃபைனான்சியலாக உங்களுக்கு இந்த மாதம் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் முறையாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இதை மாதிரி நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவு. அதனால் யாருக்கும் தேவையில்லாமல் சூரிட்டியோ அல்லது கடனோ கொடுப்பதற்கான வாய்ப்பை குறைச்சிங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் இந்த மாதம் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ப்ராஜெக்ட் வருவதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் கரெக்டாக இந்த மாதம் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன, நீங்கள் எப்பயுமே ஒரு ஆக்சிலேஷன் மைண்டாகவே இருப்பீங்க, அந்த மைண்டை முதல்ல நீங்கள் மாற்றிங்க. எடுக்கக்கூடிய டெசிஷனை கரெக்டாக எடுங்க. யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணாதீங்க, அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் அல்லது அது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அது இல்லாமல் ட்ராவல் வச்சுருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அல்லது ரோட்டோர ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் வருமானங்கள் உண்டு, ஓரளவுக்கு சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். வீடு மாற்றம் அல்லது வீடு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது இருக்குது. டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்படும். நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு
இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். சுபகாரியங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கலந்துக்குவீங்க, அல்லது உங்கள் குடும்பத்தில் புரட்டாசி மாதமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்களும் ஏதோ உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை அறியாத மனம் ஈடுபாடு, மந்திர உச்சாடனங்கள் அல்லது சாரிட்டி ஆஃப் மந்திர பிரயோகங்கள் இதெல்லாமே நிறையா பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பின்னாடி அது மேரேஜில் முடிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள், பெயர்புகள் உண்டு. அதோட ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கேரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேலே விருச்சக ராசிக்கு சூரியன் விருச்சக ராசிக்கு சுக்கிரன் போகிற பொழுது உங்களுடைய கோலிக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி அது வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், யூரோனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. இந்த காலங்களில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள், பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பணங்கள் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவு. காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசல்ட்டு வந்தால் நார்மலானதாக பலனாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடத்தில் கேது பகவான், 7ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இருந்தால் கூட 7ல் கேது செப்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தாலே ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம், குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. வேலையின் நிமித்தமாக ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஃபர்தராக ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க, அல்லது ரிசர்ச் ஓரியன்டாக எஜுகேஷன் பண்ணுறீங்க, அல்லது எம்ஃபில் பண்ணுறீங்கன்னா அதை இந்த மாதம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய ஆன்மீகமான விஷயங்கள் இந்த மாதம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்தில் இந்த மாதம் கடைசியில் 25ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்படி இருந்தாலே வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களில், குறிப்பாக கவர்மெண்ட் விஷயங்களில் இருந்தீங்கன்னா அந்த வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம்.
செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதம் உங்களை அறியாமல் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. அதோட உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட், குறிப்பாக வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. க்ரானிக் டிசீஸ் இருந்தால் ரெக்கவரி ஆகும், இருந்தாலும் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அடாப்டட் சைல்டு ஏதாவது எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அதை பின்னாடி தள்ளி போடுங்க, அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. ஓவர்சீஸ் விஷயத்தில் பரவாயில்ல. விசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா முதலே சொன்னது மாதிரி அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய அம்மா ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அது வருவதற்கான வாய்ப்பானது. அது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். தெய்வ அனுகூலத்தை நிறைய கூட்டுங்க, ஒரு சில கெடுபலங்களும் குறையும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம், அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.